students sin formula nalla purinjicha sin formula ku rendu video anupen rendiyume paarenga modho video konjam 8 nimisham idu 7 nimisham vera vali illa paathukenga okay sari ipo indha law of science vandu nam eppa use pannalam ipo edukaga idu vandu formula irukku appdi solli ni therinjikkanum enna seivanga or triangle ipo or triangle ku moonu side um moonu angle irukum namakku theriyum இப்போ அந்த மூணு ஆங்கிள் வந்து ABC கரெக்ட்டா அந்த உள்ள இருக்கிற ஆங்கிள் A இந்த உள்ள இருக்குறது B இங்க உள்ள இருக்குறது C ன்னு தெரியும் சோ A க்கு எதுதாப்ப இருக்கிற சைடோட லெந்த் ஸ்மால் A B ஆங்கிள் க ஆப்போசிட் சைடு B and C ஆங்கிள் க ஆப்போசிட் சைடு வந்து ஸ்மால் C எல்லாருக்குமே தெரியும் சில நேரத்துல என்ன செய்வாங்க இதுல சில சைஸும் சில ஆங்கிள்ஸும் கொடுப்பாங்க கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் கண்டுபிடிக்க சொல்வாங்க टोटला मूणु सैडू मूणु आंगल आर विषय आर नम्बर नम्बर और ट्रायंगल सॉल्व पड़ेद अर्थम अब केटा और मुकोणते तीक्रदना ईक्वेशन तीक्रदोणते तीक्रदना केटा अंत ट्रायंगल सैड आंगल अब कैपिटा और ट्रायंगल सॉल्यूशन करेक्टा सॉल्व पड़े अब இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ரெண்டு ரெண்டு சைடோ இல்ல ஒரு ஆங்கிளோ இல்ல ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு அந்த மாதிரி கொடுத்தாங்கனா மிச்ச ஆங்கிள்ஸையும் மிச்ச சைஸையும் நம்ம லா ஆஃப் சைன்ஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம் எப்பவுமே முடியுமான்னு கேட்டா அதான் இல்ல அசோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து என்ன செய்யலாம் மற்ற கோணங்களையும் இந்த சைஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்ப இந்த லா ஆஃப் சைன்ஸ் யூஸ் பண்ண முடியாது அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கரெக்ட்டா ஓகே फर्स्ट वन वही सालविंग ट्रायंगल और ट्रायंगल तीक्रोम अब एल सैडल आंगल कंपिड़ोम अदा सो अंग सुचवेशन यूस पड़म ना कवनी टू फाइंड एन आंगल इफ टू साइड्स एंड वन आंगल विच इज नॉट इंक्लूडेड बाय देम आर गिवन अब इनके ट्रायंगल एदावद और आंगल वेणुन वो ஏதாவது ஒரு ஆங்கிள் வேணும் அப்படினு சொன்னோம்னா அதுல ஏதாவது ரெண்டு சைடு கொடுத்துருவாங்க கரெக்ட்டா சப்போஸ் இப்போ வந்து இப்போ எனக்கு ஆங்கிள் A வந்து தெரியணும்னு வச்சுக்கோ சோ இப்போ எனக்கு என்ன ஆங்கிள் வேணும்னா ஆங்கிள் A இப்போ எனக்கு தெரியணும் அப்ப இந்த ஆங்கிள் A-வ நான் கண்டுபிடிக்கணும்னா என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படினு கேட்டா இஃப் டு சைட்ஸ் அண்ட் ஒன் ஆங்கிள் which is not included by them இதுல ரெண்டு சைடு கொடுக்கப்பட வேண்டும் அதுல அதோட இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கங்களா இருக்கவே கூடாது இப்போ அப்ப இந்த A கொடுத்திருக்கலாம் அதே மாதிரி B க்கு ஆப்போசிட்ல இருக்கிற B ஐயும் கொடுத்திருக்கலாம் கரெக்ட்டா சோ அது A சைடு கொடுத்திருக்காங்க B சைடு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு சைடுக்கு நடுவுல இருக்கிற C அந்த C-ஐ கொடுக்க கூடாது இந்த அண்ட் ஒன் ஆங்கிள் which is not included by them அப்ப எனக்கு ஆங்கிள் A வேணும்னா ஆங்கிள் A தேவைப்பட்டா ஏதோ ரெண்டு சைடு இந்த ரெண்டு சைடு இல்ல இந்த ரெண்டு சைடு ஏதாவது ரெண்டு சைடு வேணும் ஆனா அவங்களுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் இருக்க கூடாது அப்ப என்ன வரலாம் C ஆங்கிள் நமக்கு தர கூடாது அப்ப நமக்கு B ஆங்கிள் தான் கொடுத்துக்கணும் சோ உங்களுக்கு A இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் இல்லனா இதுதான் அப்ப இந்த மூணு விவரம் கொடுத்தாங்கனா நாம என்ன செஞ்சிரலாம் இந்த மத்த சைஸ் இந்த ஆங்கிள் ஏவ நம்ம கண்டுபிடிச்சிரலாம் சோ இதே மாதிரி நம்ம அந்த ரெண்டு தெரிந்து போச்சுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சி கோணமும் தெரிஞ்சிரும் அப்புறம் நம்ம இந்த சைடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து நமக்கு யூஸ் ஆகும் கரெக்ட்டா இப்போ செகண்ட் பாருங்க டு ஃபைண்ட் தி சைடு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு வந்து தேவைப்படுது என்ன இப்போ எந்த சைடு நம்மள முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிரோமா சோ எதை ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து AB சைடு தான் வேணும் அப்படினு வச்சுக்கோ. அதாவது எனக்கு எந்த சைடு வேணும்? AB சைடு வேணும். AB னா एक्चुअली என்ன? அதுதான் நமக்கு C. C க்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ எனக்கு இந்த சைடு வேணும். அப்ப எனக்கு ஒரு சைடு வேணும் அப்படினு சொன்னா எனக்கு என்னென்ன தெரிஞ்சாகணும்? ரெண்டு ஆங்கிளும் என்ன? அந்த ஒரு சைடு ஆப்போசிட் ஒன் ஆஃப் தி गिवन ஆங்கிள்ஸ். அப்படினா என்ன அப்படினு கேட்டா இப்போ எனக்கு இந்த பக்கம் தெரியணும் அப்படினா ஏதாவது ரெண்டு ஆங்கிள் என்ன ஏதாவது ரெண்டு ஆங்கிள் அந்த ரெண்டு ஆங்கிள் என்ன வரலாம் B U C ஆ இருக்கலாம் இல்ல B U A ஆ இருக்கலாம் என்னன்னா இருக்கலாம் நான் இங்க குள்ள போடுறேனே கரெக்ட்டா
இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு கொடுத்துருக்கணும் ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு கொடுக்கணும் இப்போ நமக்கு சி தானே வேணும் நம்மளோட எய்மே வந்து சியை கண்டுபிடிக்கிறது தான் அப்போது ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ரெண்டுக்கும் இதுக்கு எதிர்த்தாப்புல இந்த சைடு இதுக்கு எதிர்த்தாப்புல இங்கே தேவையான சைடு ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது அப்போ இந்த சைடு அவங்க கொடுக்கணும் இந்த சைடுக்கு என்ன பேருன்னா பி அப்போது ஏபிங்கிற இந்த சைடு தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ரெண்டு ஆங்கிளும் அவங்க யாராவது ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சைடும் நமக்கு தெரியணும் சரிங்களா கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸோ அடுத்தது செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதே ஈக்குவேஷன் நம்ம என்ன சில ரீரைட் பண்ணிக்கலாம் பி கீழே இருக்கு சைனியை மேலே போயிடும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எழுதலாம் ஸோ இந்த மாதிரி மூணு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸாக கூட நம்ம சைன் ஃபார்முலாவை தரலாம் ஓகேயா அடுத்து இப்போ எப்போ சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் எப்போனா ரெண்டு சைட்ஸும் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளும் கொடுத்துருந்தா நம்ம மற்ற எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அதாவது இப்போ வந்து சப்போஸ் இப்போ இந்த ட்ரையாங்கிளில் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு சைடும் அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் நல்லா பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் இப்போ எனக்கு இந்த கோணம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சைடோட அளவு கொடுத்துட்டாங்க இந்த சைடும் கொடுத்துட்டாங்க அதாவது ரெண்டு சைடும் நடுவில் வந்து இன்க்ளூட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்ய முடியாது அந்த சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணவே முடியாது அப்போ சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுன்னா மற்ற இந்த சைடை கண்டுபிடிக்க முடியாது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு கொசைன் ஃபார்முலா தான் போடணும் மேலும் இந்த ஃபார்முலாவிலேருந்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னு கேட்டால் லார்ஜஸ்ட் சைடு ஆப்போசிட் அதாவது பெரிய கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் பெருசு அதாவது சைடு ஆப்போசிட் த பிக்கஸ்ட் ஆங்கிள் வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பிக்கஸ்ட்டு சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கும் ஓகே பை